ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. நம்ம மனசுல எப்பவும் ஏதோ ஒரு சுமை பாரமா நம்மளை அழுத்தின்றே இருக்கு. ஒன்று பொருளாதார பிரச்சனை, இல்லை ஆரோக்கிய பிரச்சனைன்னு எப்பவும் ஏதோ ஒரு சுமை நம்மளை அழுத்தின்றே இருக்கு. சுமக்க முடியலங்க. ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளே இந்த சுமையை இறக்கி வைக்க மாட்டியான்னு மனசுக்குள்ள குமுறிண்டு தாங்க இருக்கோம். அந்த வேதனையான சுமையை சுகமான சுமையாக நினச்சிட்டா அது ஒரு சுமையாகவே தெரியாது. அது எப்படின்னு இந்த கதை மூலம் ஸ்ரீகிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு தீவிரமான கிருஷ்ண பக்தை இருந்தார். அந்த பக்தை பரம ஏழை. ஏழை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் அவளுக்குன்னு யாருமே கிடையாது. வாழ்க்கையில் அந்த பெண்மணி எத்தனையோ கஷ்டங்களை சந்திச்சிருக்கா, ஆனால் கிருஷ்ணர்கிட்ட இருந்த பக்தி மட்டும் ஒரு நாள் குறைஞ்சதே இல்லை. இந்த பக்தை ஒரு நாள் துவாரகைக்கு போய் கிருஷ்ணரை சந்திக்கிறா. கிருஷ்ணா, உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுல தான் என்னோட சந்தோஷமே இருக்கு. இப்போ சொல்லு கிருஷ்ணா, நான் உனக்காக என்ன செய்யணும்னு கேட்டா. கிருஷ்ணர் பக்தி பூர்வமாக ஏதாவது கேட்பாருன்னு நினைச்சா. ஆனால் நம்ம கிருஷ்ணர் தான் ஒரு மாயாவியாச்சே. அவர் அந்த பெண்மணிக்கிட்ட ஒரு அழுக்கு கோணி பைய கொடுத்து, நான் எங்கே போனாலும் இதை எடுத்துட்டு என் பின்னாடியே வா, இந்த பை உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாரோட கண்ணுக்கும் தெரியாதுன்னார். அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக எடுத்து, இப்படி ஒரு அழுக்கு கோணி பையை தூக்கிட்டு வர சொல்லுவாருன்னு அந்த பெண்மணி எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி போகிற இடத்துக்கெல்லாம் தூக்கிட்டு போகிற அளவுக்கு அந்த பையில் என்ன இருக்கு? அந்த பையை திறந்து பார்க்க ஆசைப்படுறா. ஆனால் அந்த பை திறக்க முடியாதபடி டைட்டாக கட்டியிருந்தது. சரி, இந்த பையை திறந்து பார்க்கறத கிருஷ்ணர் விரும்பலைன்னு புரிஞ்சுண்டு பேசாமல் அந்த பையை தூக்கிட்டு கிருஷ்ணர் பின்னாடியே போகிறா. நேரமாக ஆக அவளால் அந்த மூட்டையை தூக்கவே முடியல. கிருஷ்ணரை திட்டுறா, இப்படி ஒரு அழுக்கு மூட்டையை தூக்க வச்சுட்டே கிருஷ்ணா, உன்னை எல்லாரும் கருணை கடல்னு சொல்கிறா, ஆனால் நீ கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் நடந்துக்கிறியே, இது உனக்கே நியாயமாக இருக்கான்னு சொல்லு அப்படின்னு எல்லாம் திட்டுறா. அதுக்கு கிருஷ்ணர், உன்னோட பலகீனத்தில் நான் இருக்கேன், நான் உன் கூடவே இருக்கேன், பயப்படாத, இந்த சுமையை நீ தான் சுமந்தாகணும், ஆனால் நீ சுமையாக நினைக்கிறத சுலபமாக சுமக்கிறதுக்கு நான் உதவி செய்கிறேன், அதனால் நான் சொல்கிற வரைக்கும் நான் இருக்கேங்கிற தைரியத்தோடு இதை சுமந்துடுவான்னு சொல்வார். சில இடங்களில் அவள் தூக்க முடியாமல் கஷ்டப்படுறச்சே அவளுக்கு கை கொடுத்து அந்த சுமையை பகிர்ந்துப்பார். ஒரு வழியாக கொஞ்சம் தூரம் நடந்து நடந்து ஒரு இடத்துல கிருஷ்ணர் நின்னார். அந்த இடத்துல கோணி மூட்டையை இறக்க சொல்கிறார். அவள் இறக்கி வச்சதும், இப்போ இந்த கோணியை திறந்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறார். அவள் அதுக்கு தானே காத்துன்ருந்தா, முதல்ல திறந்து காட்டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறா. கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிறார். மூட்டை தானே திறக்கிறது. கோணிக்குள்ளே பார்த்தா அதில் மேலாக கொஞ்சம் வைக்கோல் இருந்தது. அதை எடுத்துட்டு பார்த்தா உள்ள தங்கமும் வைரமும் வைடூரியமும் கொட்டி கிடந்தது. பிரமிச்சு நின்ன அந்த பெண்மணிக்கிட்ட, இத்தனை தூரம் என்னை நம்பி இதை சுமந்துட்டு வந்தல்ல, அதனால் நான் இதை உனக்கு பரிசாக கொடுக்குறேன், எடுத்துக்கோன்னு சொல்வார். இதை கேட்டதும் அந்த பக்தை சந்தோஷத்தில் என்ன செய்கிறோம்னே தெரியாமல் கதறி கதறி அழுவா. கிருஷ்ணா, நீ என்கிட்ட இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துருக்க, இது தெரியாமல் இதை சுமையாக நினச்சி உன்னை நிறைய திட்டேன், உன்னை நான் சரியாக புரிஞ்சுட்டுருந்தா இதை சந்தோஷமாக சுமந்துட்டு வந்திருப்பேன், என்னால் சுமக்க முடியாத ஒன்றை நீ என்கிட்ட கொடுத்துருக்க மாட்டேன்னு நான் புரிஞ்சுட்டுருந்தா உன்னை தப்பாக பேசியிருக்க மாட்டேன் கிருஷ்ணா, என்னை மன்னிச்சுடு கிருஷ்ணான்னு சொல்லுவா. அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுட்டே, ஒவ்வொருத்தரோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி சுமையை தான் கடவுள் கொடுப்பார். அது நாம் செஞ்ச கர்மா மூட்டை. நாம் தாங்குற அளவுக்கு கொடுக்கறதோட இல்லாமல் அந்தந்த நேரத்தில் ஓஞ்சி போய் நிக்கர்ச்சே கை கொடுத்து உன்னோட சுமையை பகிர்ந்துப்பார். அதை சுமையாக நினச்சா சுமையாக தான் தெரியும், பொக்கிஷம்னு நினச்சா பொக்கிஷம் ஆயிடும், அது சுமையா இல்லை பொக்கிஷமாங்கிறத நீ தான் தீர்மானிக்கணும்னார். உண்மைதாங்க, நம்ம வாழ்க்கையில் தாங்க முடியாத சுமையை நாம் சுமந்துட்டு இருக்கிறதா நாம் நினச்சின்னு இருக்கோம். அந்த சுமையே சுமக்க சுமக்க பொக்கிஷமாக மாறிடும். நம்மளால் சுமக்க முடியாத சுமையை கடவுள் எப்பவும் கொடுக்க மாட்டார். அதனால் இது வலி இது வேதனைன்னு நினச்சி சுமந்தா அது சுமையாக தான் தெரியும். அதனால்
கடவுள் இருக்காங்கிற தைரியத்துல பயப்படாம நாம சுமைகளை பொக்கிஷமா நினைச்சு சுமப்போம். பாரம் தெரியாம ஒரு நாள் கடவுள் நம்மளை கரை சேர்த்துடுவார். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரன்.